ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பெங்களூரு அணி ராஜஸ்தான் அணியுடன் மோதுகிறது. இன்று இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் கொல்கத்தா அணி சென்னை அணியுடன் விளையாட உள்ளது. நேற்று நடைபெற்ற போட்டியில் லக்னோ அணியை 7 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி பெற்றுள்ளது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் ஆடிய குஜராத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 135 ரன் எடுத்தது. இதையடுத்து களம் இறங்கிய லக்னோ அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 128 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. மற்றொரு போட்டியில் மும்பை அணியை 13 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் அணி வெற்றி பெற்றது. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற மும்பை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி களம் இறங்கிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்தது. 215 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய மும்பை அணி 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 201 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது.